மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்பட்ட பிரச்சனையால் கை அகற்றப்பட்ட குழந்தையின் பெற்றோரிடம் மருத்துவ குழுவின் விசாரணை முடிவடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தசஸ்கீர் அஜிசா தம்பதியின் 1.5 வயது ஆண் குழந்தை கடந்த ஓராண்டுகளாக தலையில் நீர் கோத்திருந்த நிலையில் அவதிப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1 மாதத்திற்கு முன்னதாக அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. தொடர் சிகிச்சைகளுக்காக கடந்த 25ஆம் தேதி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 29-30 தேதிகளில் கையின் மணிக்கட்டு பகுதி கருப்பாக மாறியதால் கடந்த 2ஆம் தேதி எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் குழந்தையின் வலது கை அகற்றப்பட்டது. சிகிச்சையின் போது ஏற்பட்ட கவனக்குறைவே குழந்தையின் கை அகற்றப்பட காரணம் என பெற்றோர் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 மருத்துவர்கள் கொண்ட குழு 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தையின் தாயார் அஜிசா, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் காலை 10 மணிக்கு விசாரணை என்று அழைத்ததாகவும் விசாரணை நல்லபடியாக முடிந்ததாக கூறினார். விசாரணையின் போது அதிகாரிகள் தங்களிடம் கேட்ட அனைத்து கேள்விகளும் எழுத்துப்பூர்வமாக இருந்தது என்றும் குழந்தைக்கு இருக்கும் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பியதாக குறிப்பிட்டார். கடந்த 29ஆம் தேதி குழந்தைக்கு ஊசி அளிப்பதற்கு முன்வரை குழந்தை நன்றாக இருந்ததாகவும் ஊசி அளித்த பின்பே பிரச்சனைகள் தொடங்கியதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மருத்துவமனையின் செவிலியர் மற்றும் மருத்துவர்களின் அலட்சியத்தின் காரணத்தினால்தான் வலது கையினை இழந்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ICU-வில் வந்து பேசியதாகவும் தன் குழந்தை குறைமாத குழந்தை என்று பலமுறை கூறியதாக தெரிவித்தார். முன்னதாக தனது குழந்தையின் தலை 61 சென்டிமீட்டர் பரப்பளவு இருப்பதாக அமைச்சர் கூறினார். தனது குழந்தையின் தலையை அளவெடுத்து பார்த்தபோது 53 சென்டிமீட்டர் தான் உள்ளதாக குறிப்பிட்டார். தன் குழந்தைக்கு தலையில் நீர் இருக்கும் காரணத்தினால் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் தற்போது 1 கையுடனே காண்பதாக வேதனை தெரிவித்தார். 29ஆம் தேதி தான் என் பையனுக்கு அந்த ஊசியே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். அந்த 29ஆம் தேதி ஊசி போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்தது. சரி, இதில் என்ன அப்படின்னா, அந்த ஊசி போட்ட அன்னைக்குனே நான் போட்ட ரெண்டு நாள் வரைக்கும் நான் அங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருந்தேன். 29ஆம் தேதி வியாழக்கிழமை தான் உங்களுக்கு ஊசி போட்டாங்க. நான் சொல்ல தான் செஞ்சேன், மேம் இந்த மாதிரி அழுகுறான் என் பையன், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணால் தான் செஞ்சேன். என்னோடய வற்புறுத்தல் பேரில் தான் அவனுக்கு கையில் உள்ள ஊசியவே ரிமூவ் பண்ணாங்க. எதனால் எடுத்தாங்கன்னா, அவனோட வலது கை விரல் இருந்து மணிக்கட்டு வரைக்கும் கருஞ்சவப்பாக மாறுற அளவுக்கு அவங்க அலட்சியமாக தான் இருந்தாங்க. நான் அத்தனை டைம் அவங்கள போய் சொல்லியும் அவங்க வந்து எந்த ஒரு மதிப்புமே கொடுக்கல, செவிமடுத்து கேட்கவே இல்லை.